ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ அதனால் தீபாவளி அன்னைக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால, அந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பூஜை வந்து சாமியை வந்து நம்ம வடக்க பார்த்தா வச்சு பண்ணணும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு மனை மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மனை எப்படி செட் பண்ணுறதுனா, ஒரு சின்ன ஸ்டூலோ இல்லை ஏதாவது உட்டில் இருக்க ஸ்டூல் ஏதாவது வந்து முக்காலி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செட் பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருக்குது அப்படிங்கிறனால, அந்த ஸ்டூலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் குபேர கோலம், லக்ஷ்மி ஐஸ்வர்ய லக்ஷ்மி கோலம் இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ நான் போட்டுட்ருக்கிற கோலம் பார்த்திங்கன்னா வந்து குபேர கோலம். கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் நம்ம வந்து அந்த கோலத்தில் வந்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஐஸ்வர்ய கோலம் வந்து போட போகிறேன். லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மிக்கும் சேர்ந்து, குபேர லக்ஷ்மி ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நான் லக்ஷ்மிக்குண்டான ஐஸ்வர்ய கோலமும் வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஐஸ்வர்ய கோலம், குபேர கோலம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு உண்டான கோலங்களில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா வந்து கால் படாத இடத்துல தான் நம்ம போடணும். நம்ம பூஜை அறைக்கு வெளியேவோ இல்லை வந்து கீழே தரையிலையோ நம்ம வந்து கால் படுற இடத்துல நம்ம எப்பவும் போடக்கூடாது. நான் அதனால் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து உடன் இதில் தான் நான் வந்து போட்டுக்குவேன். நான் எதில் சாமி வைக்க போகிறேனோ அதுலேயே நான் வந்து இந்த மாதிரி வந்து கோலங்கள்லாம் வந்து போட்டுக்குவேன். எப்போ இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிகாலையில் வந்து சூரியன் வரதுக்கு முன்னாடி அப்போ தான் நம்ம பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு எந்திரிச்சு தான் இந்த பூஜையை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பூஜைக்கு பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அந்த 1/2 hour அப்புறம் நான் வந்து எப்படி ஒரு 5 மணிக்குள்ளே நம்ம வந்து இந்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சிடலாம். நம்ம 5 மணிக்கு முன்னாடி பண்ணும்போது எதுவும் நல்ல நேரம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஐஸ்வர்யம் கோலம் வந்து போட்டுட்டேன். ஐஸ்வர்யம் கோலத்துக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் வந்து நான் வந்து குபேர யந்திரம் வந்து போட்டுக்க போகிறேன். இந்த கோலமெல்லாம் நான் எதில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிசி மாவில் தான் போட்டுட்ருக்கேன். நம்ம கோலப்படியில் போடுறதை விட அரிசி மாவில் போட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால நான் அரிசி மாவில் தான் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அரிசி மாவில் இந்த கோலம் போட வராது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி ஏதாவது ப்ரஷ் வச்சோ இல்லை ஏதாவது துணி வச்சோ நீங்கள் வந்து அப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் பண்ணுற பூஜைகள்லாம் வந்து நம்ம நின்றுட்டு பண்ணுறதை விட உட்காந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நின்றுட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளாக நம்மளால் பூஜைகள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது. ஆனால் நம்ம உட்காந்துட்டு பண்ணோம்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு வந்து பூஜையில் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து பொறுமையாகவும் பண்ணுவோம், நல்ல தெளிவாகவும் நம்ம பூஜையை பண்ண முடியும். இப்போ எல்லா கோலங்களையும் நான் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்க போகிறேன். இந்த லக்ஷ்மி குபேரர் பண்ணுறதுனால நம்ம என்ன பணம் வரும் அப்படி அதுக்காக தான் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த லக்ஷ்மி குபேரர் பண்ணுறதுனால வீட்டில் வந்து அமைதியான நிலைமை வரும். அப்புறம் வந்து நம்மளோட உடல்நிலையெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்துக்காகவும் நம்ம இந்த லக்ஷ்மி குபேரர் வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சாமி நம்ம கும்பிட்றதுனால. இந்த பூஜை வந்து என்றைக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம பண்ணலாம். அப்படி ரெகுலராக எங்களால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 48 நாள் வந்து கணக்கு வச்சு அந்த 48 நாள் பண்ணலாம். அப்படி இல்லை 48 நாள் பண்ண முடியாது ரெகுலராக அப்படின்னா, நீங்கள் வந்து 48 வாரங்கள் கணக்கு வச்சு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எங்களால் வந்து இப்படியும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தம் அதாவது சூரிய உதய வரதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் என்னோடய லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது மிராக்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி இந்த வருஷம் தீபாவளி அன்றைக்கி கூட பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் அந்த கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா என்கிட்ட இருக்க லக்ஷ்மி குபேரர் படம் ஒன்று சின்னதாக வச்சுருக்கேன், அதை வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து என் வீட்லேயே வந்து நான் அரிசியில் வச்சுருப்போம் இல்லையா அன்னலக்ஷ்மி, ஸோ அந்த சாமியும் வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால அதையும் நான் வந்து வச்சுக்கிறேன். சுற்றிலையும் வந்து எங்ககிட்ட
என்கிட்ட வந்து குபேரர் இருக்குது அப்படிங்கிறனால அந்த குபேரரையும் நான் வந்து சுற்றிலையும் வந்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி குபேரர் இல்லை அப்படின்னா லக்ஷ்மி இல்லாத வீடு கிடையாது, லக்ஷ்மி படம் வந்து இருந்திருக்கும் உங்கள் வீட்டில், நீங்கள் அந்த லக்ஷ்மி படத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா விநாயகர். எப்போவுமே வந்து நம்ம எந்த பூஜை பண்ணுறனாலும் முதல்ல வந்து நம்ம விநாயகரையும் வந்து வச்சு தான் நம்ம கும்பிடணும். அந்த விநாயகருக்காக நான் வந்து விநாயகரெலாம் பொட்டு வச்சு எங்கள் வீட்டில் இருக்க விநாயகரையும் நான் வந்து வச்சுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் விநாயகர் இந்த மாதிரி சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் நீங்கள் பிடிச்சி கூட வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கலசம் தான் வச்சுக்க போகிறேன். கலசம் வந்து நம்ம எப்போவுமே வந்து பூஜை பண்ணும்போது கலசம் வந்து குலதெய்வம்னு நினச்சி நம்ம வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ்வர்ய தீபம் ஏற்றுறதுக்காக நான் வந்து உப்பு வந்து ஒரு சட்டியில் வந்து உப்பு வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே வந்து மண்விளக்கு வச்சு நான் வந்து ஐஸ்வர்ய தீபமும் ஏற்ற போகிறேன். இதை வந்து ஐஸ்வர்ய கோலத்து மேலே தான் இந்த தீபத்தை வச்சு நான் ஏற்ற போகிறேன். ஸோ அதையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குபேர யந்திரம். இது வந்து நம்ம பர்ஸில் வைக்கிற மாதிரி வந்து நிறைய கடைகளில் வந்து விற்பாங்க. இது நான் ரொம்ப நாளாக வந்து என்னோடய பர்ஸில் வந்து பூஜை பண்ணிட்டு அதை வந்து பர்ஸில் வச்சுக்குவேன். ஸோ அந்த யந்திரம் தான் இது. ஸோ அதையும் வந்து நான் வந்து பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து பர்ஸில் வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் வந்து குத்து விளக்கு ஏற்றுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் ரெண்டு வந்து நான் வந்து கார்னர்ஸில் வந்து வச்சுக்கிறேன். அது குத்து விளக்குக்கும் வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே இந்த குத்து விளக்கு வந்து நான் வச்சுக்க போகிறேன். என்னோடய வீட்டில் வந்து குத்து விளக்கு சின்னதாக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் சின்ன குத்து விளக்கு தான் ஏற்றுறேன். உங்கள் வீட்டில் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய குத்து விளக்கு கூட ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை குத்து விளக்கே இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமான உங்கள் விளக்கே நீங்கள் ஏற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குபேர விளக்கு ஏற்றுறதுக்காக நான் வந்து அது வைக்கிறதுக்கு தட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். தட்டும் வந்து பொட்டு வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன். அது மேலே வந்து குபேர விளக்கு வந்து பொட்டு வச்சு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். குபேர விளக்கு வந்து எனக்கிட்ட வந்து இந்த லக்ஷ்மி குபேர விளக்கே என்கிட்ட இருக்குது. மேலே வந்து காயின் வந்து இருக்கும் அந்த மாதிரி விளக்கே இருக்குது. உங்ககிட்ட வந்து இந்த லக்ஷ்மி குபேர விளக்கு இல்லை அப்படின்னா நார்மல் குபேர விளக்கு தான் இருக்குன்னா அது ஏற்றலாம், நார்மல் குபேர விளக்கு ஏற்றலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா மண் விளக்கு ஏற்றலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க காமாட்சி விளக்கே நீங்கள் ஏற்றி கூட நீங்கள் இந்த மாதிரி சாமி கும்பிடலாம். எங்கிட்ட வந்து இது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை வச்சு சாமி கும்பிட போகிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி படமோ இந்த மாதிரி குபேர படமோ எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பவுலில் வந்து காசு நிறையா போட்டு அதை வந்து சாமியாக வச்சு நினச்சி நீங்கள் வந்து கும்பிடலாம். இப்போ வந்து குபேரை நம்ம எந்திரம் கீழே வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் வந்து இந்த காயின் வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு காயின் இருக்க மாதிரி ஃபஸ்ட் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் வந்து நம்ம பூவும் ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லா சாமிக்கும் நான் வந்து பூ வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து 108 காயின்ஸ் நம்ம எடுத்து வைக்கணும் இல்லையா. அந்த 108 காயின்ஸ் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நான் ரெகுலராக வந்து எப்போவுமே வந்து பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணுற காயின் தான். நான் வந்து ரெகுலராக அந்த பூஜைக்கு வந்து அந்த காயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து பூஜை முடிச்சுட்டு நான் வந்து அதை எடுத்து நான் பீரோவில் வந்து வச்சுருவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ஆக்சுவலி இந்த காயின் வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போதே பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ண காயின் தான். அதை நான் வந்து ஆஸ்திரேலியா வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, நீங்கள் இனிமேல் தான் இந்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டாலர்ஸ் கூட எடுத்து நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். இந்த 108 காயின் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற 1 ரூபா காயினாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து 2 ரூபா காயின், ஆனால் வந்து ஒரே மாதிரியான காயின்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஒன்று 1 ரூபா காயினாக இருக்கும், இல்லை 2 ரூபா காயினாக இருக்கணும், இல்லை அப்படி இல்லைனா 5 ரூபா காயின், அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 108 காயின் ஒவ்வொன்றா வச்சு தான் நம்ம குபேருக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பூவும் வந்து நம்ம வந்து அதுக்கு எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து ஒரே பிளேட்டில் வந்து நான் பூ காயின் ப்ளஸ் வந்து மஞ்சள் குங்குமம் இது ரெண்டையும் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ குபேர விளக்கு ஏற்றுறதுக்காக வந்து நான் வந்து 2 திரியை போட்டு இப்போ நான் விளக்கெல்லாம் வந்து ஏற்றிக்க போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து பச்சைத்திரி தான் இது ஏற்றணும்னு சொல்லுவாங்க. பச்சைத்திரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆனால் என்கிட்ட பச்சைத்திரி இல்லாதனால நான் வந்து வெள்ளத்திரியில தான் இன்றைக்கி வந்து ஏற்றி குபேர பூஜை பண்ண போகிறேன். இது வந்து பச்சை குங்குமம் எங்கிட்ட இருக்கிறதுனால நான் வைக்கிறேன். பச்சை குங்குமம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சவப்பு குங்குமம் கூட வச்சுக்கலாம். இந்த பச்சை குங்குமம் டெய்லியும் வந்து சப்போஸ் வெளியில் போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க வந்து டெய்லியும் வந்து எடுத்து வச்சுட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது. பிரசாதம் வந்து நான் இன்றைக்கி வந்து அவள் தான் செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களால் செய்ய முடியாது பிரசாதம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கூட வச்சு சாமி கும்பிடலாம். இப்போ இந்த பவுல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பண்ணும்போது அந்த காயின் பூவெல்லாம் வந்து நம்ம இந்த பவுலில் போடணும் அப்படிங்கிறக்காக அந்த பவுலை நான் அங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ வந்து இல்லை சாம்பிராணியெல்லாம் பற்ற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த குபேர மந்திரம் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃபோன்லேயோ டிவிலையோ நீங்கள் போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் அது கூடவே வந்து பாடி கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வருது, அப்புறம் ஒரு காயின்னு கொஞ்சம் பூ, அதை வந்து குபேர பாதத்தில் வந்து வச்சு வச்சு எடுத்து அந்த பவுலில் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரணும். நான் வந்து எப்போவுமே வந்து குபேர போற்றி வந்து 108 போற்றி வந்து நான் சொல்லி தான் வந்து இந்த பூஜையை வந்து நான் பண்ணுவேன். நீங்கள் இந்த போற்றியை கூட சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது லக்ஷ்மியோட இது அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சொல்லி இந்த பூஜையை வந்து பண்ணலாம். பூஜை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த பவுலெலாம் பாருங்கள், அந்த காசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு பூவும் காசும். இந்த காசு இந்த பவுலை என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் வந்து இப்படியே நம்ம விட்டுறணும், அடுத்த நாள் வந்து இந்த பவுலில் இருக்க காசெல்லாம் வந்து பூவெல்லாம் எடுத்து நம்ம வச்சுட்டு காசை மட்டும் எடுத்து நம்ம வந்து பீரோவில் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பவுல் அப்படியே வச்சுக்கலாம், ரெகுலராக எடுத்தெடுத்து நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு தடவை தான் பண்ணுறீங்க, தீபாவளி அன்னைக்கு மட்டுமோ இல்லைனா நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த அன்றைக்கி மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் வந்து பீரோவில் வச்சிடலாம் அந்த காசை. குங்குமத்தை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து உங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க, சப்போஸ் ஆஃபீஸ் போகிறவங்க, யாராக இருந்தாலும் வெளியில் போகிறவங்களா இருந்தால் அவங்க வந்து குங்குமத்தை வச்சுட்டு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் எடுத்து ரெகுலராக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த குபேர பூஜையோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.